இந்த வீடியோல என்னோட ஹானஸ்ட் மார்னிங் ருட்டினை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஹானஸ்ட் எந்த ஒரு ஸ்பான்சரும் இல்லாம கரெக்டா நான் என்ன ருட்டின் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் அதை டைரக்டா உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் அதையுமே ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ருட்டின் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஸ்கின்ல வேற லெவல்ல வந்து சேஞ்சஸ் இருக்கும், வேற லெவல்ல சேஞ்சஸ் வந்து இருக்கும். என்ன ஃபர்ஸ்ட் இருந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கின் எவ்வளவு டல்லா இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்ட்டு. நான் உடனே இப்போ அப்படியே வந்து கொரியன் ஸ்கின் மாதிரி கிளாஸ் ஸ்கின்னா என்னோட இருக்கு நல்லா பிரைட் ஆயிட்டு அப்படின்னு சொல்ல வரல. பட் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ பெட்டரா இருக்கு, டான்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிருக்கு, ஸ்கின் கொஞ்சம் க்ளோவிங்காக வந்திருக்கு, கிளியராக வந்திருக்கு. இதுக்காக நான் ஃபாலோ பண்ணுற ருட்டீனை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம இந்த வீடியோவை பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது பர்சனல் குரூப் இருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ இருந்தாலுமே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த வீடியோ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இல்லது காஸ்ட்லியாக வந்து இருக்கலாம், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் இருந்தால் வந்து சொல்கிறேன். அப்படி இல்லை நீங்கள் என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணாலுமே இந்த ருட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்ல மேஜிக்கே வந்து நடக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் கிளென்சர். கிளென்சர்னா ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக சொல்லணும்னா ஃபேஸ் வாஷ். உங்கள் ஸ்கின்ல ஒரு நல்ல சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கிளென்சரில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். பர்சனலாக என்னோட ஸ்கின்ல எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் இருந்துச்சு. எந்த ஒரு ப்ராப்ளம் நான் சொல்கிறது, ஆக்னே கிடையாது, டாக் ஸ்பாட்ஸ் கிடையாது, ஸ்கின் நார்மலாக வந்து இருந்துச்சு. இந்த டைமில் ஒரு ஜென்டலான கிளென்சர் வேணும் அப்படின்னு நான் தேடும்போது எனக்கு கிடைச்ச சஜஷனில் நிறைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டஃபில் கிளென்சர் வந்து ஜென்டலாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அதில் வந்து பாரபன் இருக்கணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு சில டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து பாரபன் இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து இல்லை பாரபன் இருக்கக்கூடாது, சல்ஃபேட் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்ட்டு வேறு ஏதாவது பார்க்கலாம். நான் பார்க்கும்போது கிடைச்சதாக வந்து காஸ்ரெக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து லோ பிஹெச் மார்னிங் ஜெல் கிளென்சர். இந்த கிளென்சர் ரொம்ப ரொம்ப ஜென்டலாக வந்து இருக்கும், ஜெல் டைப்பில் இருக்கும். நம்ம கொஞ்சமாக எடுத்து ஸ்கின்ல அப்ளை பண்ணாலே வந்து போதும், ப்ராப்பராக நம்ம ஸ்கின்ல இருக்கிற டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். முக்கியமாக இதில் வந்து டீ ட்ரீ வந்து இருக்குது. டீ ட்ரீ ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட ஆக்னேவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும், ஆக்னே வராமல் தடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்னு சொல்லலாம். அண்ட் இதில் வந்து கிளைகோலிக் ஆசிட் வந்துருக்கு. எனக்கு ஃபோரெட்ல வந்து கொஞ்சமாக டேன் இருக்கும், நம்ம ஒரு பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ கிளைகோலிக் ஆசிட் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்குமே அது ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் கேரில் கிளென்சர் வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஃபேஸில் இருக்க போகுது, பட் இருந்தாலுமே சின்ன விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக இது வந்து என்னோட ஸ்கின்னை கிளியராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆல்ரெடி நான் ஒரு மூணு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக தீத்தாச்சு, இப்போ அடுத்தது வந்து வாங்கியிருக்கேன், அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிளென்சர். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கொஞ்சம் இதோட ப்ரைஸ் வந்து 750 ரூபா வந்து வருது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பார்க்கலாம்னா ப்ளம்ல கிரீன் டீ வந்து ட்ரை பண்ணலாம், அது நல்ல சன்ஸ்கிரீன். அது தவிர டெர்மாக்கோ டாக்டர் ஷேத்தில் வந்து சால்சிலிக் ஆசிட் கிளென்சர் இருக்கும், அது எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இன்னுமே நிறைய கிளென்சர்ஸ் வந்து இருக்குது, எல்லாத்தோட லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது எல்லாமே அஃபிலேட் லிங்க் தான், நீங்கள் அமேசான் மூலமாக வாங்கும்போது எனக்கு சின்ன கமிஷன் வந்து கிடைக்கும், ஸ்பான்சர்லாம் கிடையாது. ஸோ வாங்குறது வந்து அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சீரம். என்னோட ஸ்கின்ல எப்போ நான் சீரம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்கின்ல நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துச்சு. சீரம் ஒரு மேஜிக் ப்ராடக்ட்னே வந்து சொல்லலாம். சீரம்ல எக்கச்சக்கமான சீரம் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நியாசினமைட், விட்டமின் சி, இது மாதிரி எக்கச்சக்கமான சீரம்ஸ் இருக்கு. அதை பத்தி தனியா ஒரு வீடியோ பண்ணுவோம். சீரம்ஸ் யார் யாரு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நான் தனியா ஒரு வீடியோல வந்து சொல்றேன். ஸோ இந்த வீடியோல நான் என்ன சீரம் யூஸ் பண்ணுறத ஷேர் பண்ணிக்கிறேன். நான் விட்டமின் சி சீரம் மார்னிங் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான காரணம் விட்டமின் சி வந்து பிக்மெண்டேஷன் கரெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், முக்கியமா வந்து ஸ்கின்னை கொஞ்சம் க்ளோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் வந்து சொல்லலாம். நம்ம பாய்ஸ் எல்லாருக்குமே வந்து பிக்மெண்டேஷன் அன்இவன் ஸ்கின் டோன்லாம் இருக்கு. ஸோ விட்டமின் சி யூஸ் பண்ணா கொஞ்சம் பிரைட்டா வந்து இருக்கலாம். முக்கியமாக எப்படி சீரம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுமே சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு சீரம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் ஆக்னே வர வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட், ஒர்க் ஆகிற இன்க்ரீடியன்ட். நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆக்னேயெல்லாம் வர நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ பிகினிங்கில் அப்படியே சீரம் போட்டால் க்ளோ ஆயிடுவோன்ட்டு நிறையாலாம் எடுத்து போட்டுறவே வந்து கூடாது. ஒரு 2 ட்ராப் மட்டும் நீங்கள் எடுத்து அப்படியே வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3, 4, 5 கொஞ்சம் உங்கள் ஸ்கின் டாலரேட் பண்ணுற மாதிரி டைம் ஆகாக வந்து அதிகமாக வந்து ஆட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 5 ட்ராப்ஸே வந்து போதும். 5 ட்ராப்ஸே அதிகம்தான் சொல்லுவாங்க, பட் 5 ட்ராப்ஸ் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். நான் 5 ட்ராப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரெகுலராக நீங்கள் ஒரு 4 வீக்ஸ் வந்து சீரம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம் விட்டமின் சி சீரம். ப்ளம் விட்டமின் சி சீரமுக்கு மிக்சட் ரிவ்யூ தான் இருக்குது. அதாவது
ரேட் வந்து கம்மி, பட் ரிசல்ட்டுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரிசல்ட் ஸ்லோவாக இருந்தாலுமே பரவாயில்ல, ப்ளம் யூஸ் பண்ணும்போது எனக்கு பெருசாக ஆக்னே வந்து வரல, என் ஃப்ரெண்டுக்கு நான் சஜஸ்ட் பண்ணும்போதுமே ஆக்னே வந்து பிகினிங்கில் வந்து வரல. ஸோ பிகினருக்கு இது ஒரு பர்ஃபெக்டான சீரம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிளாஸ் வந்து போகலாம், அப்படி இல்லைனா வந்து இன்னுமே ஈக்லாட்டோட விட்டமின் சி சீரம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் காஸ்ட்லி, பட் போக போக நீங்கள் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்து போய்க்கலாம். பிகினருக்கு ப்ளம் ஒரு நல்ல ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த சீரம் நான் மார்னிங் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். என்னோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டின் வீடியோ போடும்போது நைட் என்னென்ன யூஸ் பண்ணுறங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சீரம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹைட்ரேஷனுக்காக ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். இது பெரிய பெரிய ஹைப் இருக்கிற ஒரு ப்ராடக்ட், நிறைய பேர் வந்து இதை வேறு லெவலில் புகுந்து தள்ளியிருப்பாங்க. நான் 2-3 மாதம் முன்னாடி இதை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் எப்போ பார்த்தாலுமே சால்ட் அவுட்டாகவே வந்து இருக்கும். அப்படி என்னடா இருக்குது, இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மையாகவே ஒர்த் த ஹைப் ப்ராடக்ட்னு வந்து சொல்லலாம். ப்ராடக்ட் என்னென்னா, காஸ்டெக்ஸில் ஸ்னைல் மோசின். மேபி நீங்கள் ஸ்கின் கேர் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஸ்கின் கேர் பற்றி பார்த்துருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராடக்ட் சூப்பர் குட் ப்ராடக்ட். இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின்னில் நிறையா சேஞ்சஸ் வந்து இருந்துச்சு. ஸ்னைல் மோசின்ங்கிறது இது வந்து ஸ்னைல்லேருந்து எடுக்கிறது, அதை பற்றி நீங்கள்லாம் தேடி பாருங்கள், கூகுளில் தேடுங்க, உங்களுக்கு வந்து எப்படி எடுக்கிறாங்க என்னங்கிறதெல்லாம் தெரியும். இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து அவ்வளோ ஹைட்ரேட்டாக வந்து இருக்கும். இதை நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே உங்களோட போர்ஸ் இந்த ஏரியாலாம் வந்து அப்படியே டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் ஆகி ஸ்மூத்தாக இருக்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியும். ஒரு 4-5 நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து, இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த கிளாஸ் ஸ்கின் வந்து சொல்லுவாங்க தெரியுமா, கொரியன் கிளாஸ் ஸ்கின். ஒரு சில கேர்ள்ஸ் பார்க்கும்போது, இந்தியன் கேர்ள்ஸ் மாடல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, எப்படிடா இவங்க ஸ்கின் இவ்வளோ க்ளோவிங்காக இருக்குது நினைக்கிறீங்களா? ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் வந்து காரணம். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஸ்கின் டோன், அந்த மாதிரி ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து நியாசினமைடு இருக்கிறதுனால போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணும். நல்ல ப்ராடக்ட், இதோட ப்ரைஸுமே நல்லா வச்சுருக்காங்க. 1250 ரூபான்னு நினைக்கிறேன் நான் வாங்கும் போது. இப்போ கரண்ட்லி எவ்வளோன்னு தெரில, கரண்ட்லி இது இருக்கான்னு தெரில. அண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனேலாம் வாங்க வேணாம். இப்போ தான் நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டின் ஒன்று பில் பண்ணுறீங்கன்னா பிகினிங்கில் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டின் நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேணால் இதை கன்சிடர் பண்ணுங்கள். பிகினிங்கில் நானே வேணாம் தான் வந்து சொல்லுவேன். அண்ட் இதை யூஸ் பண்ணுறதுமே ஃபஸ்ட் ஒரு ட்ராப் ஒரு பம்ப் எடுத்து வந்து அப்ளை பண்ணுங்கள். போக போக 2, நான் மேக்ஸிமம் 3 வரைக்கும் யூஸ் பண்ணேன். 3 பம்ப் யூஸ் பண்ணேன்னா கொஞ்சம் நல்லா வந்து ஹைட்ரேட்டாக வந்து இருக்கும் என்னோட ஸ்கின். இதை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணுவேன். நீங்கள் வந்து பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டைல் மோஷனை கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்ல ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுலேயுமே வந்து க்ரீன் டீ இருக்கிறதுனால ஆக்னே ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக இது ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், நம்ம ஸ்கின்னை வந்து இப்படி ஆயிலியால் இருக்காது. அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசரில் கொமோடோஜெனிக் அப்படின்னு இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. அது என்னன்னா போர்ஸை வந்து கிளாக் பண்ணாமல் வந்து இருக்கும். நான் கொமோடோஜெனிக் ப்ராடக்ட்னா போர்ஸை வந்து கிளாக் பண்ணாது, அப்படி இல்லைன்னா கிளாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. கிளாக் ஆச்சுன்னா ஆக்னே வந்து வரும், நிறைய ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ இதில் அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. நல்ல ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியராக ப்ளம்பாக ஹைட்ரேட்டாக வந்து வச்சுக்கும். ஆயில் ஃப்ரீயாகவும் வந்து இருக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்லாம் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது ஆக்சுவலாக நைட் என்னோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டின்லாம் உங்களுக்கு நான் சொல்லணும், அதில் நான் தெளிவாக சொல்கிறேன். பட் இருந்தாலுமே இதுவுமே என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டினில் இருக்கிற ஒரு விஷயம், அதை நான் சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். கெமிக்கல் பீலிங், வாரத்துக்கு ஒரு டைம் வந்து கெமிக்கல் பீலிங் வந்து பண்ணிடுவேன். அது டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஆர்டினரியில் ஏஹெச்ஏ பிஹெச்ஏ பீலிங் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் பற்றி தெளிவாக நைட் ஸ்கின் கேர் ரொட்டினில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுமே யூஸ் பண்ணுறங்கிறத உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அடுத்தது ஃபைனல் ப்ராடக்ட், இதுதான் ஹீரோ ஆஃப் த ப்ராடக்ட்னு சொல்லலாம். நான் மேலே சொன்னதில் ஒரு சிலதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலுமே பரவாயில்ல, இந்த விஷயத்தை ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க. சன்ஸ்கிரீன் பற்றி நிறைய வீடியோவில் நானே வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் பெரிய பெரிய டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க, ஸ்கின் கேரில் ரொம்ப முக்கியமான ரோல் வந்து சன்ஸ்கிரீனுக்கு வந்து இருக்குது. அண்ட் நிறைய பேர் சன்ஸ்கிரீன் வந்து சனோட ரேஸ்லேருந்து ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணி டேன் எல்லாம் இல்லாமல் இருக்கும், வர வைக்காமல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதை தவிரவுமே நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. முக்கியமான பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ஆன்டி ஏஜிங்னு சொல்லுவாங்களா, அந்த விஷயத்தை வந்து தடை பண்ணி உங்கள் ஸ்கின்னை எங்கே வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எஸ் நம்ம வயசாக நம்ம ஸ்கின் கொஞ்சம் ரக்கடாக டெக்ஸ்சர் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். நீங்கள் ரெகுலராக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்கள் ஸ்கின் அது நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணி உங்கள் ஸ்கின்னை கொஞ்சம் ஹெல்த்தியராகவும் எங்காகவும் வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதை தவிர இன்னுமே நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. நான் யூஸ் பண்ண சன்ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரீக்வெல்ங்கிற பிராண்ட்லேருந்து அல்ட்ரா மேட் ஃபினிஷ் சன்ஸ்கிரீன். எனக்கு ஆயிலியால் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால இந்த மேட் ஃபினிஷ் சன்ஸ்கிரீன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்ல மேட் லுக்கை வந்து கொடுக்கும், பெஸ்ட் சன்ஸ்கிரீன் வந்து சொல்லுவேன். இதில் SPF 50+ இருக்குது, PA 4+ வந்து இருக்குது. இது ஸ்கின்னை நல்லாவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் நீங்கள் வந்து வெளியே அதிகமாக இருக்கிற பர்சன், வெயில் அதிகமாக இருக்கிற பர்சன்னா மார்னிங் ஒரு டைம் மத்தியானம் ஒரு டைம் 2 நேரம் வந்து நீங்கள் சன்ஸ்கிரீன் போடுற மாதிரி வந்து இருக்கும். அப்படி இல்லை நான் ஏசியில் ஆஃபீஸில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னா காலையில் மட்டும் போட்டு போங்க,
போதும். வீட்டில் இருந்தாலுமே ரூம்குள்ளே இருந்தாலுமே வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்ட்டு எல்லாமே டெய்லியுமே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பயங்கரமான சேஞ்சஸ் வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து நடக்கும். அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் நான் கரண்ட்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மார்னிங் ஸ்கின் கேர் ரூட்டீன். என்னோட இன்னொரு வீடியோவில் வந்து நைட் ஸ்கின் கேர் ரூட்டீன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், இதை தவிர இன்னுமே சில விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். நான் பண்ண விஷயங்கள், பாடியை ஹைட்ரேட்டாக வந்து வச்சுக்கணும், தண்ணி ப்ராப்பராக வந்து குடிங்க, ஃபுட் ஹேபிட்ஸில் அதிகமாக வெளியே சாப்பிட்றது, அந்த ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஓவராக சுகர் இருக்கிற ஃபுட்ஸ், ஆடட் சுகர்லாம் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸை சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும், ஹெல்த்தியராக வந்து இருப்பீங்க, பாடியும் சரி ஸ்கின்னும் சரி ரொம்ப ரொம்ப பெட்டர் வெர்ஷனில் வந்து இருக்கும்னு சொல்லலாம். நான் சுகர் கட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை காட்டத்தர போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் காய்ஸ், நம்மளோட சேனலில் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வெயிட் பண்ணுது. மறக்காமல் அதை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ஸ்டாகிராமில் பார்ப்போம். பை காய்ஸ்.